என் நேம் லாவணி கிருத்திகா. நாங்கள் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம். நாங்கள் வந்து இங்கே ஃபுல் ஃப்ரீயாக ஐ கேம்ப் போட்டிருக்கோம். ஃப்ரீயாக ஐ செக்கப் பண்ணுறது, இங்கே விஷன் ஃபுல்லாக செக் பண்ணுறோம். இங்கேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புகிறோம், அங்கே ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் வரலாம். ஹெட்ஏக் வந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து ஐ ப்ராப்ளம் வந்து டிஸ்டன்ஸ் தெரியாமல் போகலாம். சப்போஸ் இப்போ 40+ இருந்தால் உங்களுக்கு வந்து நியர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் பார்க்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஐ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்ததுன்னா வந்து ரெட்னஸ் இருக்கலாம், அப்புறம் வாட்டரிங் வரும், இரிட்டேஷன் வரும், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு மேஜராக இதெல்லாம் தான். கேட்ராக்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு ஃபார்மேஷன் தெரியும் ஐலியே. அதெல்லாம் இருந்தால் கேட்ராக்டாக இருந்தோம். கேட்ராக்ட் வந்து 40+ இயர்ஸ்க்கு வர்றது சான்சஸ் இருக்கு மேஜராக. சுகர் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து பேக் சைடு ஆஃப் தி ஐயில் வந்து ரெட்டினான்னு ஒரு லேயர் இருக்குது, அங்கே தான் வந்து மெயின் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அவங்க லேசர் ட்ரீட்மெண்ட் தரலாம். அவங்க வந்து கியூர் பண்ணுறது அந்த லேசர் டேப்லெட்ஸ் மூலமாக தான் அது கியூர் பண்ண முடியும். இதுதான் மேஜர் இஷ்யூ அவங்களுக்கு, ரெட்டினா அந்த இடத்துல தான் இஷ்யூ வரும். இப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஸோ மேஜராக வந்து பசங்க மோஸ்ட்டாக மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க, கேட்ஜெட்ஸ் தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த யூசேஜை கொஞ்சம் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அவங்கள மோஸ்ட்டாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது என்கரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு விஷன் பெட்டராக இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபுட் டயட் அவங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே அது வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர் பெட்டராக இருக்கலாம். கிளாஸஸ் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு கிளாஸஸே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு அடாப்டேஷன் அதெல்லாம் பெட்டராக இருக்கும். ஒரு சில பேருக்கு லென்ஸ் போட்டால் தான் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ லென்ஸ் போட்டு அவங்க பெட்டராக அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படியும் வந்து ஆப்டம் வந்து சொல்லிக் கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகிரும். ஸோ அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ரெண்டுமே நம்மளுக்கு அவங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து தான் இருக்குது ரெண்டுமே. இப்போ போத் மேல் அண்ட் ஃபீமேல் எதுவும் வெளியெல்லாம் போனாங்கன்னா மோஸ்ட்டாக சன் கிளாஸஸ், போலராய்ட் கிளாஸஸ், யூவி கிளாஸஸ் நிறைய இருக்குது. அது வந்து ரெகுலராக வந்து வேர் பண்ணிட்டு போகிறது நமக்கு நல்லது. அண்ட் ஃபீமேல் வந்து காஸ்மெட்டிக்ஸ் எதாவது அப்ளை பண்ணுறாங்கன்னா வெளியே போயிட்டு வந்தோடனே அதை வாஷ் பண்ணுறது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வெளியே போயிட்டு வந்தாங்கனாவே அதை வாஷ் பண்ணி ஐ வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்பவுமே வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஏதாவது நல்ல குட் ஹை ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறது பெட்டர். அந்த மாதிரி போய் செக் பண்ணிட்டு அவங்க எப்படியும் அவங்க ரொட்டீனாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஆஃப்டர் கடைசியாக டாக்டர்னு வருவாங்க, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து என்ன செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க, என்ன காம்ப்ளிகேஷன் ஆயிருக்குன்றது. அது கண்ணுல வந்து லென்ஸ், கிறிஸ்டலைன் லென்ஸ்னு ஒரு லென்ஸ் இருக்கும். இப்போ அது வந்து ஏஜ் ஆக நமக்கு எப்படி வந்து கிரே ஹேர்லாம் வருதோ அது அதோட டிரான்ஸ்பெரன்சியை லூஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ வர வர அது ஃபுல்லாகவே ஒப்பேக் ஆயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப ஒப்பேக் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல்லாகவே பர்ஸ்ட் ஆயிரும். பர்ஸ்ட் ஆகிட்டு அது என்ன ஆகும்னா பின்னாடி நமக்கு வந்து நர்வ் இருக்குது, ஐயோட நர்வ், அதில் போய் ஸ்டக் ஆகிட்டு அதுலேருந்து அது விஷன் டேமேஜ், அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் அது க்ரியேட் பண்ணும். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ அது ரிமூவ் பண்ண முடியுமோ அது சீக்கிரம் ரிமூவ் பண்ணும். சீக்கிரம் பக்கத்தில் இருக்க நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஓகே, ஐ விஷன் ப்ராப்ளம்னால ஹெட்ஏக் வருதுன்னு சொல்றாங்க. அது என்னால வருது, அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான என்ன சொல்லுங்க?
அது வந்து மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ஏக் காஸ் ஆகுது, வந்து சைடு எஃபெக்ட் செகண்டரி எஃபெக்ட்னு வாங்க. ஸோ ஹெட்ஏக் வந்தாலே மெயினாக போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஐ செக்அப் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த மாதிரி அப்படின்னா கிளாஸஸ் கொடுப்பாங்க, கிளாஸஸ் கொடுத்தா அது ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஹெட்ஏக் கம்மியாகும். ஸோ அது ஒழுங்காக அப்படி ஹெட்ஏக் கம்மியே ஆகலை, ஹெட்ஏக் அந்த இருந்துக்கிட்டே இருந்து கிளாஸ் போட்டுமே சொன்னாலுமே நல்ல ஒரு நியூரோ டாக்டரை செக் பண்ணுறது நல்லது. அது வந்து நர்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதா தான் ஹெட்ஏக் வந்து ரொம்ப காஸ் ஆகி சிவியர் ஆகிறது. ஸோ நல்ல நியூரோலஜிஸ்டாக செக் பண்ணுறது நல்லது. அதுதான் அது வந்து அதுதான் வெளியே போயிட்டுலாம் வந்தால் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வாட்டரில் வந்து கண்ணை செக் வாஷ் பண்ணுறது நல்லது. அண்ட் மோரோவர் வெளில போனாலே வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது நல்லது, நல்ல ஒரு சன் கிளாஸஸும் யூவி கிளாஸஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணது நல்லது. அதர் பர்சன் கான்டாக்ட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறது நல்லது. ஒரு நமக்குன்னு தனியாக ஒரு டவல் அந்த மாதிரிலாம் வச்சு செப்பரேட் செப்பரேட் பர்சன் டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை வச்சு வாஷ் பண்ணி ரப் பண்ணி எடுக்கிறது நல்லது. எந்த ஒரு டாக்டர்ஸுமே அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் கண்ணில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் உண்டாக்குமே தவிர அது வந்து நார்மல் இதுவே உண்டாக்காது. அது நல்ல இது சஜஷனே கிடையாது.